வெளியில வந்தோம்னு இருக்கும். ஏன்னா வெளியில வரும்போது அப்படியே சிரிச்சு கடகடன்னு முகமலர்ச்சியா இருந்தாதான் ரசி பாடுற எங்களுக்கும் பேசக்கூடிய எங்களுக்கும் ரெண்டு வசனம் பேசலாம் பாடலாம் அப்படின்னு தோணும். அதை விட வெளியில வந்து இப்படியே எதிரியை வைக்கிற மாதிரியே பாத்துக்கு போவதுப்பா ஒரு சில ஊர்கள்ல. ஆமா அந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஏன்னா வெளில வரண்டுவோம், வெளியில வந்து பாடிக்கிறது போது எப்படா உள்ள போவோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் காணாதாமதுமே ஆனாலும் பரவாயில்லப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பாடி பேசிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தா அப்பா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாக்கள்லாம் பிள்ளைங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த காலம்தான் முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் பிள்ளைங்களுக்காக அப்பா காத்துக்கிட்டு இருக்காங்க. தந்தைக்கு வேலை வந்து விட்டது, பிள்ளைகளால் தானே வேலை. நீ சொன்னாய் அப்பா வந்திருக்கிறாரோ இல்லையோ என்று நான் பல நாட்கள் எங்கிருக்கிறேன் என்று மகள் வருவாளோ இல்லையோ என்று என்னை பொறுத்தவரை தாங்கள் அப்படி ஒரு சந்தேகத்தை அடைய வேண்டாம். நீ என் மகள் அல்லவா? உறவினர்களால் உனக்கு அனைத்து செல்வங்களும் நடக்கட்டும். நான் அழைத்ததன் காரணம் ஆமாம் தந்தை, நானும் மறந்து விட்டேன். தாங்கள் எதற்கும் என்னிடம் ஏதோ சொல்வதற்காக என்னை தேடினதாக தோழி கூறினாள். எதற்காக என்னை தேடினீர்கள்? அதைத்தான் நானும். அப்ப வாருங்கள். இல்லை தந்தை, இருவரும் சென்று உள்ளே சென்று என்னவென்று யோசிப்போம். நம் குல வழக்கம் என்ன? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் அதை பருவமடைந்த பெண்கள் காவல் காப்பதும் நம்முடைய குல வழக்கு. அந்த குல விளக்கம் குன்றாலும் நீ எனக்கு கிடைத்தால் நான் வைத்த நேர்த்தி கிடக்கிறேன். புதிதாக காடு வெட்டி மகளே உனக்காக திணைக்காவுக்கு அனுப்புகின்றேன் குருவா என்று அவனிடத்தில் பிரார்த்தனை செய்தேன். அதன் பலனாக நீ எனக்கு கிடைத்தாய். காடு விட்டு திணை வைத்திருக்கிறேன். திணைகள் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது. இந்த நேரத்தில் பட்சிக்காதிகள் அங்கும் அங்குமாக சுத்தி வந்து திணையை கொய்து அதை ஏற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முருகனுக்கு பிடித்த திணைகள் அல்லவா? அதை காப்பது உன் கடமை அல்லவா? நீ காவலுக்கு செல்ல வேண்டிய நண்பர்களே. தந்தையே, தாங்கள் இட்ட கட்டளை நடத்த வேண்டும் என்றுதான் எனக்கும் விருப்பம். ஆனால் தாங்களை பிரிந்து ஒரு நாள் கூட நான் இருந்ததே இல்லையே தந்தையே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி தாங்களை பிரிந்து நான் காட்டுக்கு செல்வேன் தந்தையே? எனக்கு மட்டும் உன்னை பெரிய விதிப்படி வழக்கம் வழக்கத்துக்கு மாறாக நம்பி மன்னன் நடந்துவிட்டான் என்று பழி சொல் உன் தகப்பனுக்கு வர வேண்டுமா? அதே நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள்? என்ன இருந்தாலும் எடுத்து வளர்த்த பிள்ளை தானே, அதனால் தான் அவன் காட்டுக்கு அனுப்பிவிட்டான் என்று சொல்வார்கள். எடுத்து வளர்த்த பிள்ளை என்று சொல்லிவிட்டாயே அப்பா, எடுத்து வளர்த்த பிள்ளை என்று நீ சொல்லித்தான் அம்மா எனக்கு அந்த எண்ணமே வருகிறது. பிள்ளையா நான் பெறாமல் பெற்றே. நாம் இருவரின் பாசத்தை கெடுப்பதற்காகவே ஒருவர் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார் தந்தையே. உன் அண்ணன் வீரத்தை வந்தான். நான் மட்டும் தனியாக சென்று எப்படி காவல் காப்பது? கவலங்க வேண்டாம், உனக்கு துணையாக தோழிமார்கள் வருவார்கள். அவர்களுக்கு துணையாக உன் அண்ணன் எழுவரும் உங்கள் பாதுகாப்புக்கு தான் அவ்வப்போது நானும் அங்கு வருவேன். பார்ப்பதற்கு தான் அப்பா அப்படிதான் சொல்கிறீர்கள். பிறகு முட்டைக்கு போலவே படுத்துறீர்கள். கவலைப்படாதே அம்மா, அந்த அப்பாக்கள் எல்லாம் வேறு. இந்த அப்பா விடியும் மாதிரி இருப்பாரா? அப்படியா தந்தையே? தந்தையே என்ன இருந்தாலும் தாங்க கூறிவிட்டீர்கள். கவலை வேண்டாம், வெற்றி உனக்கே. சென்றலாம். வெற்றி வீரவே, வீரவே. அப்பா வா தங்கிட்டு. அப்பா என்னால கண்ணங்கல்ல காதுங்க செஞ்ச சேட்டை அப்படி. அப்பா